மணிச் செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ. தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை பாமக தடுத்து நிறுத்தும் என அன்புமணி ராமதாஸ் உறுதி. சென்னை கோயம்பேட்டில் வீட்டில் இருந்த குளிரூட்டியில் இருந்து நச்சுவாயு கசிந்ததில் 3 பேர் உயிரிழப்பு. பெரிய குளத்தில் சூறை காற்றுடன் பெய்த கனமழையால் 5000-க்கும் மேற்பட்ட வாழைகள் முறிந்து சேதம். விருத்தாச்சலம் அருகே கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்க வராத அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். ஊதிய குறைப்பு தொடர்பான அரசாணையை திரும்பப் பெற வேண்டுமென திருப்பூர் பின்னலாடை தொழிலாளர்கள் வலியுறுத்தல். திருப்பத்தூரில் அரசு ஊழியர் வீட்டின் பூட்டை உடைத்து 40 பொன் நகைகள், 10,000 ரூபாய் பணம் கொள்ளை. கூடலூர் அருகே சாலையை சீரமைக்க கோரி கிராம நிர்வாக அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகை. சபரிமலையில் பெண்களை அனுமதிப்பதற்கு எதிராக தென்காசியில் ஐயப்ப பக்தர்கள் உண்ணாநிலை. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் உள் தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பு, வானிலை ஆய்வு நிறுவனம் தகவல். கோவை அருகே பிள்ளையார் சதுர்த்தி வரவு செலவு கணக்கு விவகாரத்தில் நண்பரை கொன்ற பாஜக நிர்வாகிக்கு காவல்துறை வலைவீச்சு. மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ.